பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்கள பரபரப்பாக வேலை செய்ய தயாராகிட்டுருக்காங்க. பார்த்து ஆனால் நியூஸில் நேற்று சொன்னாங்க மழை இருக்கும் ரெண்டு நாளைக்கு அப்படின்ட்டு. ஆனால் கிளைமேட் அப்படி தான் இருக்குது எங்கள் ஊரில், மழை பெய்ய போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் சூரியனும் மறையிற மாதிரி சன்செட் ஆகுது, வெயிலே இல்லை, மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. ம், அந்த மடக்கி நேரம் வெட்டுவோம். ம், ஏமா நடக்கடலாம் நல்லா இல்லை. நேற்று வந்து நாங்கள் மன்னார்குடியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் அந்த கல்லை வாங்கிட்டு வந்தோம். பெரிய கடை தான், வர வர பெரிய கடை தான், ஆனால் வந்து கல் நல்லாவே இல்லை. பார்த்து இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சொல்லுவோம்மா. வயலில் மழை பெஞ்சதுன்னா அப்படியே நின்றுக்குது, ஓடுறதுக்கான இடம் இல்லையா? அதனால இந்த மடம் இருந்தது, அதை நம்ம இப்போ வந்து ஜேசிபி வச்சு வேலை பார்த்ததுல அதை அடைச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வெட்டி விட்டு அது தனியாக ஒரு இடம் இது பண்ணணும். வாய்க்கால் தண்ணியெல்லாம், இந்த வய தண்ணியெல்லாம் வாய்க்காலில் பாய்ச்சி விடணும். இங்கே இருங்க, இதான் நம்ம வரப்பு இப்படி இருக்குது. வாய்க்கால் இப்படி வெட்டி விட்டுட்டோம்னா கரெக்டாகிடும், அதுக்காக தான் வெட்டுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டு வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு வேலை தான் என்னென்னா, நம்ம வீட்டை சுற்றிலும் வந்துட்டு வயல்லையெல்லாம் வந்து தண்ணி நிற்கிது. அது தண்ணி வெட்டி விடுறதுக்கான வழி இல்லை, அதனால் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது. இனிமேல் அடுத்தடுத்து மழை காலம்தான், நம்ம இப்படியே விட்டோம்னா ரொம்ப தண்ணி தேங்கிடும். அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வெட்டி விட போகிறோம், வரப்பை வெட்டி விட்டு. ஏன்னா வாய்க்காலில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம வயப்பக்கம் வயல்லேருந்து வாக்காய்க்கு வந்துட்டு மடை மாதிரி வெட்டி விட்டோம்னா தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம். அதுக்கான வேலையை தான் செய்ய போகிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு இங்கே வெட்டி விட போகிறாங்க. நாங்கள் கீரை செடியெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் பிடுங்கி சுத்தம் பண்ணி கொடுக்க போகிறேன். எல்லா கீரையும் பிடுங்கணுமாங்கண்ணா? அதை மட்டும் அப்புறம் என்ன போதும்? நீங்கள் எத்தனை செடி பாக செடி வச்சது, ஒரே செடி தான் பார்த்துருக்கு. சாப்பிடறதுக்கு கல்ல கொண்டு வந்தேன், அவங்க எனக்கு கீரை பிடுங்க சொன்னதுனால கல்லையும் வந்து சேம முட்டை இலையில வச்சுட்டு நான் வந்து வீடியோவுக்கு வந்தேன். அதுக்குள்ளே எறும்பு வந்துடுச்சு. மண்புழு சூப்பராக இருக்கும். இந்த மண்ணு தண்ணிக்குள்ளே போடாதீங்க, அந்த மண்ணை ஆடு கீரையில் தின்ட்டு வருங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்த இடம், ஃபுல்லாக தின்ட்டுவாமா? இன்னைக்கு வீட்டில் ஆனால் இல்லைன்னா ஃபுல்லாக தின்னுடுது யாரும். நான் எப்போயாவது வந்துருக்குறேன், இப்போ தான் அண்ணா பார்க்குறேன். சே, நல்லா பசுமையாக இருந்துச்சு, எல்லாம் மொட்டையாக கிள்ளுன மாதிரி ஆகிட்டு பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக தின்னுருக்காமா இன்னைக்கு? சரி, ஆமாயா, அதான் உங்க வயல்ல வெட்டி விட என்னன்னு சொல்லிட்டீங்க. நீதானே சொன்ன அன்னைக்கு, நீதான் சொன்ன, அதனாலதான் நாங்க வாய்க்கால வெட்டி விடுறோம்ப்பா. நீதானே சொன்ன எங்க வயல்ல எல்லாம் வெட்டி விட கூடாது அப்படின்னு. அப்படியே மறந்துட்ட பத்தியா நீ சொல்லிவிட்டு? பார்த்து செடி அதுதான் வடிகட்ட போகிறோம். ஆ,
எங்க எதுனாலும் போடட்டும். எதுக்கியா கவனை ஐயா நல்ல இங்கே வருங்க ஐயா. நம்ம இங்கே வாங்கியா வர இன்றைக்கி அவரு இங்கே வர்றாரு, நாய் வரட்டுறாரு. அவங்க கொள்ள இதெல்லாம் ஐயா வீட்டு குளம், அந்த வயல்லாம் ஐயா விட்டுது. இந்த ஒவ்வொருங்க வரத்துல ஒரு நாய் நிற்கிதாம்மா, அதை வந்து ஐயா வரட்டு வந்துட்டுருக்காரு. அதுதான் வீட்டில் வயசானவங்க இருந்தாலே அந்த அந்த பொருளை எல்லாத்தையுமே பாதுகாப்பாக இருப்பாங்கள்ல, அது உண்மை தான். இங்கே இருங்க, வரட்டுறதை வருங்க. என்ன தயா வரட்டுற? ஏன் நாய் என்ன பண்ணுது அதை போய் வரட்டுறீங்க? என்னத்துக்கு வரட்டணும்? இங்க பாரு நல்லா தலை தலைன்னு இருந்துச்சியா, நீ ஃபுல்லா தின்னுடுச்சியா? ஆடு எல்லாம் தின்னுடுச்சு. நான் காலையில தண்ணி ஊத்தணும், சூப்பரா இருந்துச்சு. மொட்டை மொட்டையா தின்னுட்டு எல்லாத்தையும் வளைஞ்சிட்டு வந்துட்டு மது. ஓ மை காட், என்னம்மா எவ்வளவு போறீங்க? சரி போயிட்டு வாங்க பாய். போயிட்டு வாயா, டீ போடணும். நீங்கள் தான் போடணும். போற நான் போடுவோம். கீழே அங்கே கல்ல இருக்கு, பார்த்து போயோ. நான் தான் கொண்டு வந்து எடுத்துக்கயா. பல்லு இல்லையா? சரி சரி, ஓரமாக போப்பண்ணா. ரெடி பண்ணுறாங்க, பார்ப்போம் அப்படின்னு வச்சு லேசாக வெட்டுங்க பார்ப்போம். வாக்கிய விட நின்றுட்டு விட்டுங்க. நீ இந்த இப்படி நின்று விட்டு இருந்துருக்கணும்மா, வாவா இருந்திருக்கோம் தண்ணி ஓடுறதுக்கு. வாக்கியாவுக்குள்ள போதுவாம்மா மண். சேரில்லாமா அதான் பிடிக்குது. நல்ல மண்ணா இருக்கு. வாகா இல்ல, நீங்க தான் பார்த்து வாங்குனீங்க. மணி கரெக்டா எங்க ஊர்ல ஒரு 5 மணி ஆகுது. இப்ப 5 மணிக்கு எங்க ஊர் எப்படி இருக்கு பாருங்க, பாருங்க எங்க ஊரை பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பல்லாரி வெங்காயம் 3 கிலோ 100, 3 கிலோ 100 கூவிட்டு போகிறப்ப நம்ம முத நாள் நைட்டு 1 கிலோ 60 ரூபான்னு 2 கிலோ 120 ரூபான்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ என் மனசு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அதுதான் நடந்துச்சு. நேற்று நான் 2 கிலோ 110 ரூபான்னு மழாவுள்ள வாங்கிட்டுருந்தேன். இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு நேராக 3 கிலோ 100 வெங்காயம் கூவிட்டு போகுது.
ஆனால் பூண்டு ரேட்டு எல்லா பக்கமும் ஒன்று தான், பா கிலோ 100. நேற்று தான் நான் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கணும். தக்காளி 1 கிலோ 40, பூண்டு 1 கிலோ 100, ஆனால் வெங்காயம் 110 ரூபா. பொங்கலையெல்லாம் என்ன ரேட்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பட் தண்ணிக்குள்ளே போடுற மண்ணை அடைக்கிறதுக்கு வேணும் நமக்கு இங்கே மேலே. ஆனால் இது கஷ்டம்தான் வெட்டுறது. ஏன்னா தண்ணி ஓடுற அளவுக்கு வெட்டணும்னா நல்லா இங்கே உள்ள ஆழமாக வெட்டணும். கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லா கள்ளியாக இருக்குல்ல அது மே மண் குட்டிக்குது மம்புட்டியில். மாமா மழை அங்கே இருங்க, இந்த சைட்லாம் மழை வரப்போகுது பாருங்க. அப்படியே கருத்து போயிட்டா இந்த மாதிரி இருந்தாலே மழை வரப்போகுது, அதுக்குள்ளே வெட்டிடணும். இது வந்து கீழே நல்லா பள்ளமாக வெட்டணும், சேராக இருக்கா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு பாருங்க. நான் உட்காசி முடிச்சிட்டோம்ல, கொஞ்சம் தான் இருக்கு. மாமா எங்கள் மாமா பாவம் வேர்த்து ஊற்றுது, வெட்டியாச்சு ஃபுல்லாக வெட்டியாச்சு, ஏறு ஃபுல்லாக வெட்டியாச்சு, வேறு வாய்க்கா வரைக்கும் வெட்டியாச்சு. இந்த தண்ணியை திறந்து விடுவோம், வேண்டாம் அப்பா எவ்வளோ தண்ணி தேங்கி நினச்சிக்கிறோமா ஒரு ஏறுதாமா. அவ்வளோதான் பாருங்க, இப்போ வந்துட்டு வாய்க்காவுக்கு வந்து எல்லா தண்ணியும் ஓடிடும், வடிஞ்சிடும். இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் எடுத்து விடணுமா, ஓடிடணுங்க. இங்கே இருக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்தது அப்பா, தொட்டிடுச்சு வாங்க வாய்க்காவை தொட்டிடுச்சிங்க. அந்த மண்ணு மேலே வறண்டு விட்டுருவாரு. இவ்வளோ தண்ணி மழை தண்ணி தான், எல்லாமே நம்ம வயலில் வந்து தேங்கியிருந்த தண்ணி தான். ஒடியாது கஷ்டப்பட்டாலும் நம்ம தண்ணியெல்லாம் ஏமா இந்த இது இடிஞ்சு விழுந்துரும் போல வந்து எடுத்து விட்டுங்க. எல்லாம் ஓடி அழகாக தண்ணி வழியாக இருக்குது. அப்பா இனியும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, தண்ணி வடிகட்டுறதுக்கு ஒரு வழி ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். அழகாக இதில் ஓடிடும் இப்போ. வெற்றிகரமாக வந்துட்டு மடையை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். தண்ணி சூப்பராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, பாப்பா எந்த அளவுக்கு வடியுதுன்னு. ஆ எவ்வளோ நாளாக தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கு. ஆமா எப்படி இருக்கு அனுபவம்? ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உடம்பு நல்லா வேர்த்தானா ஊத்திருச்சு. ஆனால் நான் தண்ணி சூப்பராக ஓடியாருதுங்க. கரெக்டான ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு தண்ணி எல்லாம் நம்ம வெளியேற்றிடலாம். நாங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோம் கண்டிப்பாக, தண்ணி வடிஞ்சிருக்கு எப்படிங்கிறத காமிக்கிறோம்.
நாளைக்கு வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? ஆ, நல்லா தண்ணி வடியட்டும், நாளைக்கு காமிக்கிறோம் நாங்கள். இப்போ ஈவினிங் வந்துட்டு நம்ம வீட்டில், நம்ம வீட்டு வயலில் நிறைய தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டு வாய்க்காவுக்கு வடிகட்டணும். ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு, அங்கங்கே அந்த பள்ளத்தில் மட்டும் தண்ணி நிற்கிது. மேடான பகுதியில் உள்ளதெல்லாம் வந்துட்டு நல்லா வடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம மம்புட்டியை வச்சு நேராக கீந்து விட்டோம்னா, அப்படியே கீந்து விட்டோம்னா ஒவ்வொரு பள்ளத்துக்கு உள்ள தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து அப்படியே வாய்க்காவில் ஓடிடும். ஒரு ரெண்டு நாள் வெயில் அடிச்சிச்சுன்னா அப்படியே காய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப நம்ம ஊரில் வந்துட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பார்த்துக்கிட்டே எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் வடிகிற வரைக்கும் நைட்டு 7 மணி வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கே வரல. ஒரு சந்தோஷம் தான், நாங்கள் அங்கேயே லைட் வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருந்தோம் வடிகிற வரைக்கும். ஓரளவு தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. நிறைய மீனெல்லாம் இந்த குளிக்கு ஏறி இருக்காங்கனக்குள்ளே அந்த வரப்பு கட்டுறதுக்காக கொஞ்சம் குழி மண் எடுத்து அந்த வரப்பு கட்டணும். அந்த அந்த குழிக்கு வந்துட்டு அது வாய்க்காவிலேருந்து மீன் வந்து தண்ணி இறங்க அப்படி ஏறிச்சு. நைட்டு அவ்வளோ குஞ்சு மீன். அவள் அந்த பள்ளத்தோட மீன் இருக்கும்போது தானே அம்மா பாப்பமா இருக்குமா?